இப்போ வந்து பாருங்கள் சாண்டில் கலரில் அலறி அது எப்படி மாலையை ஊசியில் கோக்குறதுன்னு சொல்கிறேன். நம்ம செவ்வலரி அரும்பு கோத்தமே அதே மெத்தடில் தான். இது சாண்டில் கலர். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கட்டு கட்டிடணும். கட்டிட்டு ஊசியில் நூல் கோத்து வச்சுருக்கேன் நான். அப்படியே ஊசியில் ரொம்ப அழகாக இருக்கும். இது அப்படியே ஊசியில் கோத்துனே போனால் ரொம்ப அழகாக இருக்கும். குருக்கு குரு பகவானுக்கு தான் வெள்ளை கலர் மாலை போட சொல்லுவாங்க. வெள்ளை முல்லை அரும்புக பொதுவாக வெள்ளை தான். சனி பகவானுக்கும் வெள்ளை. அதுக்கெல்லாம் இந்த மாதிரி கோத்து போடலாம். ரொம்ப அழகாக இருக்கும். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது ரொம்ப வெள்ளை கலரும் இல்லை, இது எல்லோ கலரும் இல்லை, ஆஃப் ஒயிட். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. நான் இது ஃபுல்லாக உங்களுக்கு கோர்த்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இன்னும் ஒரு நாலு கோக்குறேன் நான். ரொம்ப ஈஸி. நம்ம மாலை கட்டுறதை விட மாலை கட்ட வராதவங்க இந்த மாதிரி கோர்த்துக்கலாம். நம்ம அப்படியே சுற்றி கோத்துனே போனால் அழகாக ரவுண்டாக மாலை மாதிரி வந்துடும் பாருங்கள். இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்மளுக்கு மார்க்கெட்டில் இந்த மாதிரி அரும்பாகவே கிடைக்கும். அப்படியே வாங்கிட்டு வந்து அப்படியே கோர்த்துக்கலாம் நம்ம. ரொம்ப ஈஸியாக இருக்குது பாருங்கள். பாருங்க நான் முடிச்சிட்டேன். திரும்பிங்க முடிக்கும் போதும் அதே மாதிரி ஒரு பூ வச்சு இப்படி கட்டி முடிச்சுடுங்க. எல்லா சாமிக்கும் நம்ம ஈஸியாக இந்த மாதிரி மாலை போத்து போட்டுடலாம். பாருங்க வெள்ளை கலர், வெள்ளையும் இல்லை மஞ்சளும் இல்லை, சாண்டில் கலரில் அலறி மாலை ரெடி.